பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஏசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசம், உம் குரல் கேட்டிட ஆசம், உம்மோடு பேசிட ஆசம், உம் குரல் கேட்டிட ஆசம். கொஞ்ச நேரம் மேசுவை என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். ஆமாண்டவரே, நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே ஆசையாக அமர்ந்திருக்கிறேன். இவர் எங்களோ என்னோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களோட இருதய ஆண்டவரே உள்ள எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நீங்கி போடுங்க ஆண்டவரே. எங்களோட இருதயம் உம்மோடு கனெக்ட் ஆக முடியாதுன்னு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய கண்கள் ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே நீங்கள் பேசுகின்ற அந்த சமயத்திலேயே ஆண்டவரே நாங்கள் உண்மை காணவும், உம்முடைய தொடுதலை காணவும் ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையை காணவும், அற்புதங்களை காணவும் ஆண்டவரே வாஞ்சித்து வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. அடியனை தாழ்த்துக்கிறேன். தேவரையர், நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக இந்த முழுவதும் நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கு நம்மை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன், 2 weeks பிஃபோர் நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம இயேசப்பா நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா வந்து நம்ம வந்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம வந்து உலகத்துக்கு ஒளியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பா வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம வந்து எல்லாரும் எப்படி இருக்கிறோம். நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னென்னா, கர்த்தர் வந்து நமக்கு என்ன செய்து முடித்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிற காரியம்தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு நிறைய நேரங்களில் வந்து கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியாததுனால வி ஸ்டில் ஃபைட் வித் த வேர்ல்டி திங்ஸ். நம்ம வந்து சாத்தான் தந்திரமாக பிடித்து வைத்து வந்து நம்மளை திசை திருப்பி கொண்டு இந்த உலகத்தினுடைய காரியங்களில் வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்கிறான். அதனால் வந்து பவுலப்போஸ்தலன் வந்து சபைகளுக்கு எழுதும்போது வந்து சொல்கிற காரியம் வந்து என்னென்னா, நமக்கு நம்மளுடைய கண்கள் வந்து ஒரு பிரகாசமுள்ள கண்களாக, ஆவியினுடைய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக நம்ம வாழணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து கர்த்தர் வந்து நமக்கு என்ன பண்ணி வைத்திருக்கிறான்னு நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்களும் நானும் அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவினுடைய சாயலாக நம்மளை மாற்றி வச்சிருக்காரு. ஆதாம் பாவம் செய்யும் பொழுது எடுபட்ட சாயல் இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம அந்த விசுவாசம் அந்த நாள் முதல் இயேசு கிறிஸ்தனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்தனுடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ நம்ம அவரை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவரை போல இருக்கிற நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஒளியாக நம்மளை வச்சுருக்காருன்னு பார்த்தோம். நம்ம ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்க முடியுது, ஒளி கொடுக்க முடியுதா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏன் நம்மளால் வந்து ஒளி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சபையில் இணைக்கப்பட்ட அவயவங்கள் தான் நீங்களும் நானும், ரைட்? ஸோ ஒவ்வொரு அவயவங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவில். அப்போ வந்து அவரிடத்துலேருந்து வர அந்த எல்லா பரிபூரணமும் நமக்கு வரணும். இல்லை, நமக்கு வந்து நம்மகிட்டிருந்து அது வெளிப்படணும். நம்மளுடைய பேச்சுக்கள்லையும் சரி, நம்மளுடைய செய்கைகளையும் சரி, அது வந்து காணப்படணும். அவருடைய பரிசுத்தத்தை மற்றவங்க பார்க்கணும், அவர் எப்படி பேசுவார்ன்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கணும், நம்மளை அந்த ஸ்டேட்டில் போகவிடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக உங்களையும் இன்னையும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வி ஹவ் டு பி வெரி ஹானஸ்ட், வி ஹவ் டு பி வெரி ஓப்பன். நம்ம வந்து எதையும் வந்து அவருக்கு மறைக்கணும்னு அவசியம் இல்லை. லார்ட், ஹியர் இஸ் மை ப்ராப்ளம், இந்த ஏரியாவில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஏரியாவிலேருந்து நான் வெளியில் வரணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கார். ஏசப்பா மேலே பரத்துக்கு போகும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவனுடைய உதவி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறது கஷ்டம், வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவனுடைய வல்லமை இல்லாமல் வி கேன்னாட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் அவர் டெய்லி லைஃப். வி ஹாவ் டு ஸ்டார்ட் அவர் லைஃப் வித் கிரைஸ்ட் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். We have to end our day in Christ through Holy Spirit.
நம்ம ஆரம்பிக்கிறதும் அப்படி இருக்கணும், முடிக்கிறதும் அப்படி இருக்கணும். நம்மளுடைய இருதயம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ளணும். 21st செஞ்சுரியில் கர்த்தர் நம்மளை ஏன் கொண்டு வரணும்? ஏன் மோசையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை படைக்கலை? நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? கர்த்தர் வந்து நம்மளை படைக்கிறதுனுடைய நோக்கம் வந்து நமக்கு தெரியணும். 21st century ஏன் உங்களை என்னையும் படைக்கணும்? என்னை வந்து ஏன் 46 வருஷத்துக்கு முன்னாடி படைக்கணும்? உங்கள் வயசு நீங்கள் போட்டு பார்த்துங்க. ஏன் வந்து கர்த்தர் என்னை இந்த நேரத்தில் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்? இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்ததில்லை. நம்மளுடைய லைஃப்பை திரும்பி பார்த்தோன்னா, நம்ம சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது நடந்து வந்த காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா, கர்த்தர் எவ்வளோ அருமையாக வந்து நம்மளை ஷேப் பண்ணி மோல்டு பண்ணி, நம்ம எவ்வளோ நேரங்களில் தவறி விழுந்திருப்போம், ஆனால் கர்த்தர் கரம் பிடித்து நம்மளை தூக்கி வந்து பொறுமையுடன் அன்போடு நம்மளை வந்து தேற்றி ஆதரித்து நடத்தி வந்த பாதைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதனால தான் பவுல போஸ்டன் சொல்லும்போது சொல்லுவார், நாங்களாம் வந்து உங்களை பார்க்கும்போது மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாக பார்க்க மாட்டோம், ஆவிக்குரிய பிள்ளைங்களாக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். வி ஷுட் நாட் ஹேண்டில் திங்ஸ் இன் த ஃப்ளெஷ்லி வே. அதனால தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சரீரத்தில் அட்டாச் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி பார்க்கணும், ஒரு மற்றவங்களை ஆவிக்குரிய விதமாக தான் பார்க்கணும். அப்போ தான் மாம்சத்தினுடைய கண்கள் வராது. மாம்சத்தினுடைய கண்கள் வந்தால் என்னென்ன வரும் நமக்கு? நம்மளுடைய ஃபேர் கம்ப்ளெஷன் இல்லை டேலண்ட் வரும், முறுமுறுப்பு வரும், குரூப்பீசம் வரும். இன்றைக்கி சபைகளெல்லாம் ஏன் அவ்வளோ பிரச்சனை? நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை உள்வாங்கி மாம்சத்தின்படி செய்கிறதுனால தான் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. பவுல போஸ்டனுக்கு அந்த ரகசியம் வந்து இம்மிடியட்டாக கண்டு கொண்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவப்பட்ட உடனேயே வந்து அவருடைய பரிசுத்தம் உள்ளே வரும்போது நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கணும்னு ஆவிக்குரிய விதத்தில் தான் பார்க்கணும். ஒவ்வொரு விதத்தில் ஹேண்டில் பண்ணுகிற காரியமும் ஆவிக்குரிய விதத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவர் என்ன நோக்கம் வச்சுருக்காருன்றதை அறிஞ்சு கொண்டு நம்ம பண்ண முடியும். அப்போ தான் ஒரு சகோதர சகோதரி வந்து விசுவாசத்தில் கீழே போனாலோ இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலோ ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பு வரும், தூக்கி விடுவீங்க. மாம்சத்தின்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற வார்த்தை வரும். நம்ம பேச்சுக்களில் வந்து கவனிக்கலாம், நம்மளுடைய பேச்சுக்கள் வாயிலேருந்து என்ன வருது? குறை கண்டுபிடிக்கிறதா இருக்குதா, இல்லை மற்றவங்களுக்கு கீழே டவுன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குதா? நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி வந்து சொன்னோம், மாம்சத்தினுடைய கண்ணிகள் வந்து வெளியரங்கமாக தெரியும் நமக்கு என்னென்னலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு இயேசப்பா சொல்லியிருக்காரு, அவரை போல் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நமக்கும் வாஞ்சாக இருக்கும், அவரை போல் இருக்கணும்னு வாஞ்சாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரீ எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கணும், என்கிட்டருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்குது, என்னுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குது. வி ஹவ் டு ரீ எக்ஸாமின். அது எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆசைப்படணும், நான் ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நான் பார்க்கணும். ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து சங்கீதம் 119 தாவீது ராஜா சொல்கிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரலும். ஏன்னா இயேசப்பா யாருன்னு நான் முழுமையாக கண்டு கொண்டாந்தான் அவருக்குள்ளே நான் என்னவா இருக்கேன்ற ஐடென்டிட்டியே எனக்கு தெரியும். அந்த வசனம் சொல்லிட்டு சொல்கிறாரு, பூமியிலே நான் பரதேசி. ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் அது, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம இந்த பூமியில் வந்து ஒரு ஃபாரினர், ரைட்? நம்ம வந்து ஒரு டெம்பரவரி பர்சன் இந்த பூமியில் வந்து பரதேசி. நம்ம சொல்லுவோம்ல, பஞ்ச பரதேசியாக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்ன அர்த்தம்? வி ஹவ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட். நம்ம வாங்குகிற வீடோ இல்லை காரோ இல்லை வாட் எவர் இட் இஸ், நம்மளோட பேங்க் பேலன்ஸ், எவ்ரி திங் இஸ் நாட் பர்மனண்ட், ரைட்? எவ்ரி திங் இஸ் டெம்பரவரி. நம்மளுடைய இருதயம் வந்து எப்பொழுதும் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் பார்க்கணும். அதான் வந்து 136வது அதிகாரத்தில் வந்து பவுல போஸ்டன் சொல்லும்போது, நம்ம அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஸோ நம்ம வந்து எவ்வளோதான் மில்லியன் போட்டு இங்கே வீடு வாங்கினாலும், எவ்வளோதான் வந்து $100,000 போட்டு கார் வாங்கினாலும், நம்மளுடைய ஐடென்டிட்டி வந்து அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. நம்மளுடைய ஐடென்டிட்டி எப்பொழுதுமே வந்து கிரைஸ்டுக்குள்ளே, இன் கிரைஸ்ட் என்னுடைய ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது எல்லாமே இப்போ நிறைய நேரங்களில் பாருங்கள், கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார், நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்து நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய அடையாளத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்க ஆரம்பிப்போம்? எங்களுக்கு வந்து எவ்வளோ பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எவ்வளோ பெரிய ஜாப் இருக்குது, என்ன பொசிஷன் இருக்கும், இது எல்லாமே வந்து இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். இதை வச்சு நம்மளுடைய ஐடென்டிட்டி வரக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய ஐடென்டிட்டி இன் கிரைஸ்டில் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். இது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய தாத்தா பாட்டி போட்டுனா வந்து வந்தாங்க போனாங்க, எதுவுமே கொண்டு வந்ததில்லை, எதுவுமே எடுத்துகிட்டு போனதில்லை. அதனால் இந்த உலகத்தினுடைய காரியங்களில் வந்து நம்மளுடைய கண்கள் வந்து பதிக்கப்படவே கூடாது. வி ஷுட் நாட் புட் அவர் ஹார்ட், தெரிஞ்சோ தெரியாமலோ போடக்கூடாது.
இதில் வந்து நம்ம பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழக்கூடாது. அதுக்கு தான் வந்து நம்ம திருப்பி சொல்கிறேன், இதில் கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த டைமில் கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. நம்ம வந்து நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இதில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது என்னென்னா, நம்ம இந்த உலக வாழ்க்கை வாழும் பொழுது நான் கிறிஸ்தவனா இல்லையா அப்படின்னு காட்டணும். இன்னொன்று வந்து பரலோகத்துக்குரிய ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கையை நான் காட்டணும். இது ரெண்டு விதம் இருக்குது, நான் கிறிஸ்தவனா இல்லையான்றதை காட்டணும். ரெண்டாவது வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய ரூல்ஸ், அந்த கவர்மெண்ட்னுடைய ரூல்ஸை வந்து நான் இந்த வாழ்க்கையில் எக்ஸிபிட் பண்ணணும். இந்த ரெண்டு சேலஞ்சஸ் உள்ள நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த காரியத்தை வந்து நம்ம கண்டுகொள்ளவே முடியாது. கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறான்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் வந்து கர்த்தர் என்னை வந்து இந்த ஐடி கம்பெனியில் வேலைக்கு வச்சுருக்காருன்னு கற்றுக்க முடியாது. ஏன் வந்து கர்த்தர் என்னை இந்த டீச்சராக இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கணும், இந்த நாளில் நான் வேலைக்கு போகிறேன், இவ்வளோ அன்பிலீவர்ஸ் இருக்காங்க, நான் அவங்க மத்தியில் என்ன பண்ணணும். நம்ம எத்தனை நாள் அது மாதிரி கேட்டிருப்போம், என்னை வந்து ஒரு பரிசுத்த பாத்திரமாக, ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக என்னை வந்து இந்த சியாட்டல் பகுதியில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏர்ன் மணி, நோ, பட் தெர் இஸ் சம்திங் பியாண்ட் தட். நமக்கு வந்து கர்த்தர் வந்து பணத்தை கொடுக்கணும்னா நம்ம இந்தியாவிலே கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஏன் கர்த்தர் என்னை இங்கே கூட்டி கொண்டு வந்து வச்சுருக்காரு? ஏன் இந்த ஐடி கம்பெனியில் கொண்டு வந்து வச்சுருக்காரு? ஏன் ஸ்கூலில் இங்கே வச்சுருக்காரு? ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண வச்சுருக்காங்க? நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அதற்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி பரிசுத்தாவியனோட கேட்கும் போது தான் நீங்கள் அந்த நோக்கத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம வந்து அதற்கேற்றபடி ஓட முடியும். அதனால தான் வந்து பவுலோ போஸ்டன் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் வந்து சொல்கிறாரு, நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிறபடி வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து இங்கேருந்து பார்க்கணும். மனக்கண்களில் இந்த கண்களில் பார்க்கக்கூடாது, ஆவியினுடைய கண்களில் பார்க்கணும். ஆவிக்குரிய காரியத்தை வந்து ஆவிக்குரிய விதமாக பார்க்கும்போது தான் ஏசப்பாவனுடைய சித்தம் என்ன, எதற்காக இந்த காரியங்கள் பண்ணாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவங்களால பார்க்கவே முடியாது. ஜென்ம சுபாவம், அதாவது ஃப்ளெஷில் வாழ்கிற ஒரு மனிதன் வந்து ஆவிக்குரிய காரியத்தை ஏ பார்க்கவே முடியாது. இது ஏன் இது நடக்குதுன்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. தே வில் ஸ்ட்ரைட் அட்டாக் த்ரூ ஃப்ளெஷ். அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை பார்க்குற விதமும் மாம்சமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள விதமும் மாம்சமாக இருக்கும், திருப்பி ரிப்ளை கொடுக்குறதும் மாம்சமாக இருக்கும். அப்போ அங்கே தான் வந்து அதனுடைய எண்டு பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும், முறுமுறுப்பு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், குரூப்பிசம் இருக்கும், இதெல்லாம் வந்துடும். ஆனால் தேவன் நமக்கு வந்து விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து கழுவி வச்சுருக்கார், நம்மளை அந்த பரிசுத்தை கொடுத்து வச்சுருக்கார். நம்ம பார்க்குற காரியங்கள் எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய விதமாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதை நினைப்பூட்டிகிட்டே இருக்கார். கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருக்கார் நம்ம கூட, நம்ம அப்படி தான் பார்க்கணும், ஆவிக்குரிய விதமாக தான் பார்க்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு பிள்ளைங்களை பார்க்கும்போது யார் ஏற்ற குறைவு பார்க்கவே முடியாது. வி ஆர் ஆல் சேம் இன் கிரைஸ்ட், வி ஆர் ஆல் சேம். எனக்கு கொடுத்த ஜாப், நான் வந்து இங்கே நிற்கிறது மட்டும்தான், இந்த பாத்திரத்தின் மூலமாக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் ஹேம். அதேமாதிரி உங்களுடைய காரியத்தில் அப்படியே தான் சேம். உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாருன்னா அதில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அவ்வளோதான், கர்த்தர் மகிமைப்படணும், அப்படி இருக்கணும். ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னா, அந்த ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ தான் வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்ததுன்னா கூட வி ஒன்ட் இம்மீடியட்லி ரியாக்ட், வில் குவாய்ட், வில் கோ டு ஹிஸ் ப்ரெசன்ஸ், கெட் இஸ் இன்புட், ஆராய்ந்து ஆவிக்குரிய விதத்தில் இது என்ன ஏன் நடக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் வி வில் இது ஸ்பீக் ஹவ் வி டூ சம்திங். அப்போ அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி இட் வில் பி டிஃப்ரெண்ட். அதனால தான் வந்து 1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான், நிதானிக்கப்படான். மற்றவங்க யாருமே வந்து புரியாது ஏன் இப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. ஒன்லி ஆவிக்குரிய விதத்தில் நம்ம கனெக்ட் ஆகும் பொழுது தான் நமக்கு வந்து அது புரியும், ஏன் இந்த பிரதர் இப்படி பண்ணார், ஏன் இந்த சிஸ்டர் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய விதமாக பார்த்து பழகிக்கணும். அப்போ தான் வந்து கர்த்தனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 5:16 அதனால தான் வந்து பவுலோ போஸ்டன் சொல்லுவார், ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாம்சத்தின்படி நம்ம ஒருத்தங்களை பார்க்கக்கூடாது.
ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய கண்களை வைத்து தான் ஒரு 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 சகோதரன் ஒரு சகோதரியை பார்க்கணும், ஒரு சகோதரி ஒரு சகோதரனை பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்காக செய்கின்ற காரியங்களில் அந்த ஆவிக்குரிய கண்களில் பார்த்து பார்த்து தான் நம்ம செய்யணும். ஏன்னா வந்து காட் வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் நம்மளை வந்து இங்கே கொண்டு வரல. எல்லாவற்றையும் நமக்கு வந்து பிளான் பண்ணி தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. நமக்கு இந்த நான் திருப்பி அதை சொன்ன நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இங்கே இந்த நேரத்தில் வந்து கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம், கடைசி காலங்களில் இருக்கிறோம் நம்மளுக்கு கர்த்தரையும் கூட்டுக்கொண்டு வைத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கர்த்தரோடு இடைபடுகிற ஒரு ஒரு நேரங்கள், கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், நம்ம எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கர்த்தரோடு இசைந்து நம்ம நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லைன்னா, கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய பேசக்கூடிய ஒரு ஒரு உறவு இல்லைன்னா நம்மளால் நிறைய காரியங்களை வந்து கற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேருக்கு வந்து கர்த்தரோட கைகோர்த்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு அனுபவம் இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட நான் கைகோர்த்து நடக்கிறேன், ஆவியானவரோடு கைகோர்த்து நடக்கிறேன், என்னை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்னை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற வார்த்தை, அதாவது நான் பேசணும், நான் சொல்கிறேன், நான் வந்து இதை வந்து நான் நினைக்கிறதுக்கு சொல்லலை, என்னுடைய ஆத்மாவை பார்த்து நான் பேசணும், என்னுடைய இருதயத்தை பார்த்து நான் பேசணும், எனக்கு அப்படி கொடுங்க, அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை நாள் நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் என்னை உயிரோட வைத்திருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய கிருபை, இன்றைக்கி நான் பத்திரமா போயிட்டு வரேன்னா அது உங்களுடைய பரிபூர்ண கிருபை, இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த அல்டிமேட்லி வந்து இது இட் ஆல் பாயில் டவுன்ஸ் டு த ரிலேஷன்ஷிப். நாங்கள் பைபிள் ஸ்டடி கூட நான் வந்து நாங்கள் அடிக்கடி தியானம் பண்ணுவோம், பண்ணும்போது எல்லா நீங்கள் சுற்றி வந்தாலும் கடைசியில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் நிற்கும். நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்தாவியானவரோடு பிதாவோடு நம்ம இருக்கிற உறவு இதுதான் வந்து நமக்கு பாட்டம் லைன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய பிஸி வேர்ல்டில் நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வி ஆல்வேஸ் சேஸ் டுவர்ட்ஸ் தட், பட் டோன்ட் ஃபர்கெட் ஒன் திங், நம்மளை அழைத்து வந்த தேவனுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும். வி நோ நீட் டு ஒரி அபவுட் இட், எதை குறித்தும் ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா நம்ம வந்து இருதயத்துக்கு வந்து நினைப்பூட்டுக்கிட்டே இருக்கணும், என்னை அழைத்து வந்த தேவன், இந்த சியாட்டில் பகுதி கூட்டு கொண்டு வந்திருக்காங்க, என்னை வந்து அமேசானில் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க, இல்லை வந்து ஏடிஎன்டில் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க, நாளைக்கு ஜாப் இருக்குமோ இல்லையோ தெரியாது, வீசா கிடைக்குமோ இல்லையோ தெரியாது, இது இதை பற்றிலாம் உரி பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ தான் வீடு வாங்கியிருக்கேன், வேலை போச்சு என்ன பண்ணுறது, உரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மளை அழைத்து வந்த தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் அழைத்து வந்திருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப தப்பு எதுவும் பண்ணலை இல்லை, நம்ம வீடு வாங்குறதுல வந்து என்ன தப்பு, தப்பு இல்லை, கார் வாங்குறதுல என்ன தப்பு, அதான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். எல்லாவற்றையும் நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து கர்த்தர் நன்மையாக நம்ம கொடுக்குறாரு, ஆனால் நம்மளுடைய கண்கள் மட்டும் அதில் போய் மாட்டிக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது மூலமாக எப்படி ஒரு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை வந்து ஒரு காரியத்தை எப்படி பார்க்கணும், அவனுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கணும், எப்படி ஒரு காரியத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்கும் அப்படின்னு ஒரு சில விஷயத்தை பேசணும்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அதனால் ஒரு ஒரு டூ த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் டைமை பொறுத்து நம்ம பார்க்கலாம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, திருப்பியும் டோன்ட் ஃபர்கெட், உங்களை அந்த இடத்துல வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கேற்றபடி போகிறீங்களா அப்படின்றதுக்காக தான் அந்த திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். ஏசப்பா உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்காருனா, என்னையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்காருனா அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கொண்டால் மட்டும்தான் அதுக்காக நம்மளுடைய மனசு செயல்படும், இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல செயல்பட்டு இருக்கோம், வேறு ஒரு இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாமே இந்த உலகத்துக்குரியதாக இருக்கும். நம்ம வருவோம், நம்மளுடைய காலங்கள் எல்லாம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம், அது அப்படியே நம்ம போய்டும். நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் இவ்வளோ பேர் இப்படி இருந்திருக்காங்க, வந்திருக்காங்க, இருந்திருக்காங்க, மறிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒரு வாழ்க்கை வாழணும், ஏசப்பாக்காக ஒரு இம்பாக்ட்ஃபுல் வாழ்க்கை வாழணும்னா நம்ம வந்து ஏசப்பா வந்து நமக்கு ஏன் கூட்டு கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதற்காக வந்து நம்ம வந்து ஆசைப்படணும், நீங்கள் எதுக்கு என்னை கூட்டு வந்தீங்க இங்கே, வாய் லார்ட் யூ ப்ராட் மீ இன் டு சியாட்டில், அதுவும் ஏன் இந்த என்னை இந்த கம்பெனியில் வச்சுருக்கீங்க, ஏன் இந்த சொசைட்டியில் வச்சுருக்கீங்க, ஏன் இந்த நெய்பர்ஹுட்டில் வச்சுருக்கீங்க, ஹவ் யூ எவர் ஆஸ்ட். எகெயின், ஆவிக்குரிய கண்களில் ஒரு காரியத்தை பார்க்கலன்னா இன்னொரு விதத்தில் பார்த்துட்ருப்போம், மாம்சத்தினுடைய கண்களில் பார்ப்போம், பிரச்சனைகள் வரும், அதில் போய் உள்ளே அமுங்கிடுவோம், நிறைய நேரங்களில் உள்ளே அமுங்கிடுவோம். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஏசப்பா வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு மூணு விஷயம், மூணு எக்ஸாம்பிள்ஸ் வேதத்துலேருந்து எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஒரு 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 பிள்ளை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அதை டேஸ்ட் பண்ண ஒரு பிள்ளை, நீதிமானாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எப்படி வந்து ஒரு காரியத்தை பார்க்கணும். ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து 75 வயது இருக்கும் அப்போ சொல்லுவாங்க, நீ வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா அதுக்கு அதுக்கு அறிகுறியே தென்படாது. உடனே சாரால் வந்து ஒரு ஷார்ட்கட் எடுத்து நீங்கள் ஆகாரோட சேருங்க, கர்த்தர் வந்து ஒருவேளை அவங்க மூலமாக குழந்தைய கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் போடுற உங்களுக்கு அந்த இது தெரியும். அப்புறம் வந்து 99 வயசாக இருக்கும்போது திருப்பி வந்து கர்த்தர் சொல்லுவார், உனக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அடுத்த வருஷம். இப்போ ஆகார் வந்து குழந்தை பெற்றுருவாங்க. இப்போ ஆகார் அவனுக்கு வந்து ஒரு இஸ்மவேல்னு ஒரு குழந்தை பிறந்துடும். அதே போல் 99 வயதாகி ஆபிரகாம் 100 வயதாகும்போது 100 குழந்தை ஈசாக்கு வந்துடுவான். இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரு விளாடும் பொழுது ஒரு சண்டை வந்துடும். சண்டை வந்தோடனே சாரால் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆபிரகாம்கிட்ட போயிட்டு இது சரிப்பட்டு வராது, நீங்கள் அந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிச்சிருங்க, இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் இன்சிடெண்ட், அதுதான் சம்பவம் இல்லை. 14 வசனம், ஆதியாகம் 21:14 வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இதில் நல்லா கவனித்து பார்த்தோன்னா அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீர். இப்போ இதில் பாருங்கள், கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து சாரால் சொன்ன உடனே கர்த்தரும் சொல்லிடுவார், ஓகே நீ அனுப்பு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இப்போ அனுப்பும்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அப்பம், இட்ஸ் நாட் அ பேரல் ஆஃப் பிரெட்ஸ், இட்ஸ் லைக் வெரி ஃபியூ அண்ட் கொஞ்சோண்டு தண்ணி, அவ்வளோதான் கொடுத்து அனுப்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் கவனிச்சு பாருங்கள், கர்த்தர் ஒரு இடத்துக்கு அனுப்புனா கர்த்தாவே எனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எவ்ரி திங் லார்ட் ப்ரொவைட் மீ அண்ட் தென் யூ சென்ட் மீ. நிறைய நிறைய நேரங்கள் அப்படி கேட்டிருப்போம், நம்ம கவனிச்சிருப்பீங்களா, கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, லார்ட் கிவ் மீ ஆல் தி திங்ஸ், எனக்கு அது வேணும் இது வேணும், ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு தென் யூ சென்ட் மீ லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பிரெட் அண்ட் தென் கொஞ்சோண்டு தண்ணி, அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன் வந்து நம்ம வாழ்க்கையில் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய நேரங்கள் வந்து கர்த்தரை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்கல. என்னுடைய அப்பா வந்து என்னை அனுப்புனார்னா ஒரு இடத்துக்கு எனக்கு தேவையான காரியங்களை அதாவது செஞ்சு வைக்காமல் அனுப்புவாங்களா, யில் நெவர் டூ தட் ரைட். ஆனால் நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்மளுடைய கண்கள் வந்து அதான் சொல்கிறேன், நம்மளுடைய கண்கள் வந்து வேறு இடத்துல பார்க்கறதுனால வி ஆல் நீட் எவ்ரி திங் ஆல்வேஸ் பிஃபோர் வி கோ. அதனால் கர்த்தர்ட்டே நம்ம சில நேரங்களில் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவோம், இதை கொடுக்கல நீங்கள், அதை கொடுக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஒரு செட் ஆஃப் பிரெட் அண்ட் தென் ஒரு துருத்தியில் தண்ணி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15 வசனத்தில், துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்போ வந்து என்னாச்சு, தண்ணி செலவழிஞ்சிருச்சு. தண்ணி செலவழிஞ்ச உடனே ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தர்கிட்ட போய் தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கணும், இல்லை பக்கத்தில் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தாவது பார்த்துருக்கணும். இது ரெண்டுமே பார்க்காம என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு ஷார்ட்கட் அடிக்கிறாங்க, பிள்ளை சாக போகுது. இவங்களுடைய கன்ஃபஷன் எப்படி இருக்குது பாருங்கள், பிள்ளை சாக போகுதுன்னு போய் அம்பு பாயிற இந்த தூரத்தில் போயிட்டு உட்காந்து ஓன்னு அழுகிறது. இன்றைக்கி நிறையா நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது ஒன்று மறந்து போயிடும், கர்த்தர் கூட இருக்கிறாங்கன்றதை மறந்து போயிடும். நிறைய நேரங்களில் வந்து மறந்துடுறோம், பரிசுத்தாவின் கூட இருக்காங்கன்றதை மறந்துடுறோம். ஆல்வேஸ் வீ நம்மளோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நெகட்டிவாக வரக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். கர்த்தர் கூட இருக்காங்கன்றதே மறந்துட்டு பிள்ளை சாக போகுது. அந்த 17 வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டாருன்னு இருக்கும். யார் அழுதா, ஆகார் அழுதாங்க, ஆனால் கர்த்தர் யாரோட சத்தத்தை கேட்டா, இப்போ நீங்கள் நானும் யார், அவருடைய. நம்ம எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வரும் பொழுதும் நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணும், கர்த்தரோடத்தில் இருக்கணும். இந்த கர்த்தரிடத்தில் நம்ம கண்கள் பதிக்கப்பட்டிருக்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தரோட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹலோ சொல்லி குட் மார்னிங் சொல்லி குட் நைட் சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த நம்மளுடைய ப்ரொவிஷனில் வந்து என்ன குறைவுபட தொடங்கும் பொழுதே வந்து நம்மளுடைய கண்கள் அங்கே போக ஆரம்பிக்கும். அங்கே போக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அங்களுடைய அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் எல்லாமே வாயிலிருந்து வராது, பிள்ளை சாக போகிறது. யார் கர்த்தர் தான் அனுப்ப சொன்னார், நம்மளுடைய கன்ஃபஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ பிள்ளையின் சத்தத்தை யார் கேட்குறா, தேவன் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்று மறந்துடக்கூடாது, நம்ம தேவனுடைய
பிள்ளைகள், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் வந்து அப்பாட்ட போய் என்ன கேட்கும், டேடி என்னுடைய வாட்டர் பேக்கில் தண்ணி இல்லை, கிவ் மீ வாட்டர், தே கோ அண்ட் ஃப்ரீலி ஆஸ்க். இல்லை எனக்கு ஏதாவது தேவைன்னா வந்து தமிழ் அப்பாட்ட போகும்போது எப்படி கேட்கும், ஃப்ரீயாக ஒரு சுதந்திரமாக போய் கேட்போம். ஸோ அது மாதிரி கேட்க பழகிக்கணும். ஸோ அப்போ வந்து அடுத்த வசனம் வந்து 18வது வசனத்தில், நீ எழுந்து, ஓகே 17வது வசனத்தில் வந்து தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. கர்த்தர் நமக்கு சொல்கிற ஒரு அறிவுரையும் அதுதான், என்ன காரியம் நம்மளை சுற்றி வந்தாலும் முதல்ல வந்து பயப்படாத. டு நாட் பி ஒரி, டு நாட் ஹாவ் ஃபியர் இன் யுவர் ஹார்ட். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். 19வது வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் துறவும் அங்கே தான் இருக்குது, தண்ணியும் அங்கே தான் இருக்குது. ஏன் அப்போ ஆகாரால் வந்து அந்த காரியத்தை பார்க்க முடியல? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவளுடைய கண்கள் வந்து பயம் உள்ளே வந்துச்சுன்னா வேறு மாதிரி காரியம் நம்ம மனசில் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் கர்த்தர் வந்து அடிக்கடி சொல்லுவார், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் அழைத்திருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ப்ரொவிஷன் இல்லாமல் கர்த்தர் அழைக்கல. அங்கே துறவும் அங்கே தான் இருந்தது, தண்ணீரும் அங்கே தான் இருந்தது, ஆனால் அவளுடைய கண்களுக்கு தெரியல. ஏன்னா அவள் பார்த்த விதம் வந்து ரியலி டிஃப்ரெண்ட். இதை ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னா, ஆகாரோ கர்த்தருக்கும் ஆகாருக்கும் ஒரு என்கவுண்டர் நடந்தது. 16வது அதிகாரத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்தது. சாராள் வந்து கர்ப்பம் தரிக்காத இருந்த ஒரு சூழ்நிலையில் ஆகார் வந்து கர்ப்பம் தரித்த பொழுது தன் ஆட்சியாரை வந்து ரொம்ப ட்ரீட்டட் டவுன், அதனால் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். அப்போ வந்து ஆகார் வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ வந்து ஒரு என்கவுண்டர் வந்து காடுக்கும் ஆகாருக்கும் நடக்கும். அப்போ கர்த்தர் சொல்வார், நீ போய் அவங்க கீழே அடங்கிரு, உனக்கு பிறக்க போகிற ஒரு பையனையும் ஒரு பெரிய ஒரு ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது ஆகார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. 16:13 வசனத்தில், அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்னை காண்கிற தேவன் பெயரிட்ட ஒரு என்கவுண்டர் உண்டான ஒரு ஆகார் இந்த 19வது அதிகாரத்தில் இந்த இன்ஸ்டன்ட் வரும்போது டோட்டலாக வந்து ஷி ஃபர்காட். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நம்மளும் அப்படி தான், ஆண்டவருடைய அன்பு ருசித்த பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஹார்ட் டைம் வரும்போது இம்மீடியட்டாக நம்ம வந்து கர்த்தரை மறந்துடுறோம். என் கூட இருக்கிற என்னுடைய அப்பாவை மறந்துடுறோம். என் கூட கொடுக்கப்பட்ட அந்த கம்ஃபோர்ட்டரை வந்து மெனி டைம்ஸ் வி ஃபர்கட். கண்கள் திறக்கப்பட்ட பொழுது தான் தண்ணீர் துறவு அங்கே இருக்கிறது வந்து தெரிஞ்சது, ப்ரொவிஷன் அங்கே இருக்குன்றது தெரிஞ்சது. ஸோ தேவ பிள்ளைகள் வந்து மறந்துடக்கூடாது. நம்ம இந்த உலகத்திற்கு கூட்டி கொண்டு வந்த கர்த்தர் ஒரு ப்ரொவிஷன் இல்லாமல் கூட்டி கொண்டு வரமாட்டாங்க. இன்னையிலேருந்து 10 நாள், இன்னையிலேருந்து 10 வருஷம், இன்னையிலேருந்து 100 வருஷம், எனக்கு என்ன வேணும், என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். வி நோ நீட் டு வரி அபவுட் இட். ஆனால் நம்மளை திசை திருப்பறதுக்கு வந்து சில சோதனைகள் வரும் பொழுது நம்மளுடைய இருதயம் வந்து பதிந்திருக்க வேண்டிய ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், ஆவியானவருடைய பிரசன்னத்தில் தான் நம்ம முதல்ல போகணும். தாவீது வந்து அப்படி தான், தாவீதுனால பயனடைந்த மக்கள் ரொம்ப அதிகம். ஆனால் அந்த மக்களை திரும்பி இவன் மேலே வரும்பொழுது இவன் சிம்பிளாக, ஹி ஜஸ்ட் கோ டு காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் கெயின் ஸ்ட்ரென்த். காடுடைய ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கொண்டு அவனை திடப்படுத்தி கொண்டான் விதம் சொல்லுது. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அப்படி வாழ கற்றுக்கணும். நம்ம உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்மளுக்கு வந்து சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், சோதனைகள் வரும். சோதனைகள் வரும்பொழுது பயப்படக்கூடாது. வி ஆல்வேஸ் ஹாவ் டு சீ திங்ஸ் ஃப்ரம் த காட் சைட். காட்னுடைய வியூவிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய அணுகுமுறை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த ஒரு லெசன்லேருந்து கர்த்தர் வந்து என்ன சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் ப்ரொவிஷன் குறையிற மாதிரி உங்களுக்கு போகலாம், இல்லை வேறு மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது டு நாட் பி ஒரி, டு நாட் ஃபியர், நான் கூட இருக்கிறேன், உனக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாவற்றையும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ கர்த்தர் கண்களை திறந்த பொழுது ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவள் கண்டு கொண்டாள். ஸோ பிரதர் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. இப்போ சுதா சிஸ்டர் சாட்சி சொல்லும் பொழுதும் சொன்னாங்க, இது ஹியூமன், டெஃபினட்டாக ஒரு பிரச்சனை வரும்போது டெஃபினட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் வழிகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கண்ணீர்கள் வரும், இல்லைன்னு சொல்லலை.
அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வேதத்தில் ஏசப்பா வாழ்ந்த போதும் ஒரு சம்பவம் அப்படி நடந்தது. ஓகே, நம்மளுடைய கண்களுக்கு வந்து இதுதான் வழி, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் டெட் எண்ட் அப்படின்னு இருக்கிற நேரத்துலையும் ஏசப்பா நமக்கு சொல்கிற ஒரு 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 இன்ஸ்டன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜப ஆலய தலைவன் யார்? எவ்வீரு. ஓகே, ஒரு யூதர் வந்து மக்களுக்கு வந்து உபதேசித்து சொல்கிற ஒருத்தர். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்தவர். அவருடைய மகள் வந்து ஷீஸ் அட் த லாஸ்ட் மினிட் ஆஃப் டெத் பெட். ஓகே, சாக போகிற ஒரு சூழ்நிலை. ஓகே, ஆனால் இந்த எவ்வீருக்கு வந்து ஒரு மனதில் விசுவாசம் இருந்தது, நான் ஏசப்பாட்ட போனால் கண்டிப்பாக சுகம் கொடுத்துருவாருன்னு. அந்த காலத்தில் வந்து யூதர்கள் வந்து ஏசப்பாக்க எகெயின்ஸ்ட். ஓகே, தன்னுடைய எல்லா விதமான சர்க்கம்ஸ்டான்சஸையும் பிரேக் பண்ணி ஹி ஹேஸ் டு கோ அண்ட் தென் ஹி அம்பிள் ஹிம்செல்ஃப். பாதப்பட்டில் பணிந்து, ஆண்டவரே என்னுடைய மகள் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வேதனையில் இருக்கா, நீங்கள் வந்து சுகப்படுத்துங்க, நீங்கள் வந்தீங்கன்னா சுகப்படுத்திடுவீங்க. அவன் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இருந்தது, நீங்கள் வந்தீங்கன்னா சுகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் உங்களுக்கு தெரியும், ஏசப்பா வந்து திரும்பி அவனை ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது டக்கன் ஹீ ஸ்டாப்ட். ஏன்னா வந்து பெரும்பாடுள்ள ஸ்ரீ வந்து ஏசப்பாவனுடைய அந்த ஓரத்தை தொட்ட உடனே, ஏசப்பாவன் வல்லமை போன உடனே ஏசப்பா வந்து ஹூ டிட் தட்னு சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், அந்த எவ்வீரனுடைய மனசு எப்படி அடிச்சிட்ருக்கும். அங்கே என் மகள் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியல, ஏசப்பா வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம், இப்போ வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மனதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கும் பாருங்கள். இவன் நினச்ச மாதிரியே அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, உன் மகள் வந்து இறந்து போயிட்டா, நீங்கள் போதகரை வந்து வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சொல்கிற வார்த்தை, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் இது டெட் எண்ட், இதுக்கு மேலே வராது. ஏன்னா எவ்வீரனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? செத்துட்டா அற்புதம் நடக்காது, அதுதான் அவருடைய விசுவாசம். ஆனால் ஏசப்பா சொல்கிற விஷயம், ஈவன் தோ இட் இஸ் டெட் எண்ட், டு நாட் ஃபியர், ஐ எம் வித் யூ. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இது டெட் எண்ட், இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னுடைய ஜாப் போயிடுச்சு, மார்கேஜ் எப்படி கட்டணும்னு தெரியல, எனக்கு வந்து இந்த பில் எப்படி கட்டணும்னு தெரியல, என்னோடய பிள்ளைங்க எப்படி படிப்பாங்கன்னு தெரியல, இன்னும் நிறைய விஷயங்களில் வி ரியலி டோன்ட் நோ. பட் ஒன்லி ஒன் திங் வி நீட் டு ரிமெம்பர், காட் இஸ் வித் அஸ். த ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் எவ்ரி திங் இஸ் வித் அஸ். நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்மளோடு இருக்கிறாங்கன்றது மட்டும் மறந்துடவே கூடாது. ஸோ இந்த ஆகாரனுடைய சம்பவத்துலேயும் சரி, இந்த எவ்வீரனுடைய சம்பவத்துலேயும் சரி, நம்ம வந்து மறக்கக்கூடாத ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் நம்மளை தாங்கும், நம்ம கூட இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லாவே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு 5000 பேரை போஷித்து முடித்துட்டு சீஷர்களை வந்து படகுல ஏற்றி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு, இவர் இயேசப்பா போய் மலையில் போய் ஜெபம் பண்ணிவிட்டு கடலில் நடந்து வருவாங்க. கடலில் நடந்து வரும்போது அங்கே உள்ள சீஷர்கள்லாம் இயேசப்பா பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, சத்தமிட்டு அலறி ஏதோ பேய் வருது அப்படின்ற மாதிரி ஒரு 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 சீன் அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவர் எப்படி இருப்பார், அவர் கூட இருந்து அவரை சாப்பிட்டு அவருடைய மகிமையை கண்டு அற்புதங்களை கண்ட சீஷர்கள் ஏன் அப்படி சொன்னாங்க? சத்தமிட்டு அலறி இது வேறு வினோதமாக இருக்குது, ஒரு பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் வந்து அந்த சீஷர்கள் அப்படி சொன்னாங்க? பிகாஸ் நாங்கள் சாக போகிறோன்னு தெரிஞ்ச உடனே, அந்த பயம் உள்ளே வந்த உடனே, கூட இருந்து அவர் பார்த்த மகிமை எல்லாம் போயிடுச்சு, அந்த பாசிட்டிவாக பார்த்த எல்லா காரியங்களும் போயிடுச்சு. அதனால தான் ஏசப்பா இன்றைக்கி வந்து நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களை வந்து இந்த உலகத்தில் வந்து உங்களை ஷேக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி வருகின்ற காரியங்கள் நிறையாவே இருக்கும், நிறைய சோதனைகள் வரலாம். டு நாட் பி ஒரிட், காட்னுடைய ஹேண்ட் உங்களோடே இருக்குது. காட் வந்து நமக்கு கொடுத்த ப்ரொவிஷன் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் டெஃபினட்டாக இருக்குது. வி ஷுட் நாட் பி ஒரிட் அட் ஆல். பட் ஒன்றே ஒன்று மட்டும், அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கணும். அவரோடு ஆண்டவரே இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது மட்டும் கேளுங்க. உங்களுக்கு வந்து கர்த்தருடைய பீஸ் வில் சர்பாஸ் யுவர் ஹார்ட், உங்களை வந்து அது நிரப்பிக்கொள்ளும், உங்களுடைய கர்த்தருடைய சமாதானம் உங்களை நிரப்பிக்கொள்ளும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து யூ வில் ஓவர் கம், தென் யூ நோ வாட் டு டூ. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கர்த்தருடைய காரியங்கள் வந்து ஆவிக்குரிய விதமாக பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுவார். யூ வில் சிம்பிளி ஓவர் கம், யூ வில் நெவர் பி ஒரிட். பரிசுத்தாவியானவர் பெலப்படுத்தும் பொழுது யூ வில் கம் பேக். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அப்படின்னு சொன்னாங்க இயேசப்பா. ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் இந்த எலிசா கயாசி, இதனுடைய உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். சிரியா ராஜா வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக
பிளான் பண்ணி இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து எப்படியாவது கேப்டிவ் ஆக பிடிக்கணும், அந்த தேசத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹி வாஸ் டூயிங் லாட் ஆஃப் பிளானிங். ஆனால் இந்த இவன் போடுற ஒவ்வொரு பிளானையும் வந்து ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ எலிசான்ற தீர்க்க தரிசி அங்கே இருக்காங்க, அவன் சொல்லுவான் இஸ்ரேல் ராஜாட்ட போகாத, அங்கே போனாங்க ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோடனே தே வில் நாட் கோ. ஸோ இப்போ வந்து சீரியா ராஜாவுக்கு வந்து ஒரு குழப்பம், எப்படிடா அது நான் போடுற பிளான் எல்லாமே வந்து அவனுக்கு தெரியுது. ஸோ ரெண்டு ராஜாக்கள் 6:11 பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவாளியாக இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா? அவனுக்கே குழப்பம், நம்மக்கிட்ட ஒரு கருப்பாள் இருக்கான்ப்பா, அவன் போய் அங்கே போய் சொல்லிடுறான் போல இருக்கு, அதனால அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தேர் ஆர் எஸ்கேப்பிங் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அங்கே உள்ள ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், அப்படி இல்லை, என் ஆண்டவன் ஆகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான், நீங்கள் பெட்ரூமில் பேசுறது கூட அவன் பேசி சொல்லிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாக்கோ வந்து அடுத்தது ராஜா வந்து 14 அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான், அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணம் முழுவதையும் வளைத்து கொண்டார்கள். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க அந்த எலிசா தீர்க்கதரிசி நடத்த ஃபுல்லாக தே ரவுண்டப். இப்போ 15 இந்த வேலைக்காரன் வெளியில் வரான், தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இப்போ எந்த கண்ணில் பார்க்குறான் அவன்? நம்மளுடைய மாம்ச கண்களில் நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறான். இது கரெக்டாக தப்பா? மாம்சங்களை பார்க்கும் பொழுது நமக்கு எதிராக இராணுவம் இருக்குது, சுற்றிட்டாங்க, இட் இஸ் அ ஃபேக்ட், தட் இஸ் ஆல் ட்ரூ. அவனுடைய கண்களில் பார்க்குறான். இந்த பார்த்த உடனே என்ன சொல்கிறான்னு பாருங்க, 15 இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, எலிசாவை நோக்கி, ஐயோ, வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்லா கவனிங்க, ஐயோ அப்படின்னா டன் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஐயோ, என் ஆண்டவனே என்ன செய்வோம்? இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கேயாசி வந்து எலிசா செய்த அற்புதங்களையே எவ்வளவோ காரியங்களை பார்த்தவர், கர்த்தருடைய மகத்துவத்தை பார்த்த ஒரு மனிதர் கேயாசி, வேலைக்காரன். ஆனால் அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள் பாருங்கள், ஐயோ அதமானேன் அப்படின்னு ஒரு ஏசையை சொல்லுவார்ல, அது மாதிரி ஐயோ அப்படின்னா முடிந்ததுன்னு அர்த்தம், ஒரு ஆல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு 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 டெட் எண்டான சிச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம்? நமக்கு வந்து டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக இருக்கும், ஹார்ட் ஹர்ட்டிங்காக இருக்கும், நிறைய நேரங்களில் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வந்து அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒருவேளை கர்த்தர் நமக்கு இந்த சிட்டுவேஷனில் என்ன செய்ய போகிறாரு, என்ன வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு ஸ்டெப் படி ஏறி தடைகளை மீறி நம்மளால் பார்க்க முடியுதா? இல்லை இந்த பிரச்சனை வந்தவுடன் இந்த பிரச்சனையை பார்த்து இப்போ சொல்கிறோம்னா ஐயோ அப்படின்னு சொன்ன மாதிரி, இல்லை ஆகார பார்த்து பிள்ளை சாக போகுதுன்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே அந்த பக்கம் திரும்பி அதுக்குள்ளே அமுங்கி போயிடுதா? எப்படி இருக்குது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை? இந்த டே ஒன் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வளர்ந்து வருகிற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டைமென்ஷனுக்குள்ளே கர்த்தரை பற்றி அறிந்து கொள்கிற காரியத்தில் மேலே மேலே போயிட்டே இருக்கணும். அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை வந்து நம்ம பார்த்து ருசிக்கிற ஒரு பிள்ளைகளாக மேலே போயிட்டே இருக்கணும். அப்படி வளரணும் நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க சபையில் வந்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பிசம், ஒரு மர்மரிங், ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு என்விரான்மெண்ட், கர்த்தர் வந்து அப்படி ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம வைத்திருக்கிறார், அப்படி ஒரு பிள்ளைங்களாம் நம்ம மாறிடணும், அடுத்தடுத்த டைமென்ஷனுக்குள்ளே வரணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிட்டுவேஷனில் என்னை வைத்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்க ஆரம்பிப்போமே தவிர, இந்த மாதிரி ஐயோ இல்லை இது மாதிரி காரியங்கள் நம்ம வாயிலிருந்து வரவே வராது. இங்கேயும் பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 16 எலிசா பார்த்து சொல்கிறான், பயப்படாது. அகெயின் த வேர்ட் கம்மிங், பயப்படாது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்போ எலிசா வந்து விண்ணப்பம் பண்ணுறான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு நமக்கும் கர்த்தரை பார்த்து கேட்கணும், ஏசப்பா எனக்கு என்னை சுற்றி வைத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸை பார்க்க எனக்கு கண்களை திறந்துருளுங்க, எனக்கு வைத்திருக்கிற ப்ரொட்டெக்ஷன்ஸை வந்து எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வைத்திருக்கிற ப்ரொட்டெக்ஷனை பார்க்குறதுக்கு எனக்கு கண்களை திறந்துருங்கன்னு நம்ம தான் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளையும் சரி ஆவிக்குரிய பிளானையும் சரி நம்மளால் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்மளால் ஓட முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா?
எபேசியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய தந்திரம். இந்த பிசாசினுடைய தந்திரம் வந்து என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஆவியினுடைய காரியத்தை அறிந்து அதில் போயிட்டோன்னா அவனுக்கு பிரச்சனை, கரெக்ட். அதில் போகாமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணும், நம்மளை வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு சண்டை போட வைக்கணும். இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக நம்ம ஒரி பண்ண வைக்கணும், நம்மளை சண்டை போட வைக்கணும். இது அவனுடைய பிளான். அதை அழகாக எழுதி வைத்திருக்காங்க. நீங்கள் வந்து எபேசியர் 6வது அதிகாரம் 10-18 வசனங்கள் அருமையான ஒரு வசனம், இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். அவனுடைய தந்திரம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இயேசப்பா வந்து நம்மளை எதுக்காக இங்கே வச்சுருக்காங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு தெரியும், அது நோக்கம் நமக்கு தெரியும். 12வது வசனத்தில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நமக்கு வந்து ஃபைட்டு வந்து இந்த உலகத்தில் என்னுடைய பிரதராகி நீங்களோ என்னுடைய சிஸ்டராகி நீங்களோ ப்ராப்ளம் கிடையாது. என்னுடைய ஃபைட் இஸ் நாட் வித் யூ ஆர் என்னுடைய ஆஃபீஸில் உள்ள ஒரு அன்பிலிவரோடையோ கிடையாது. என்னுடைய ஃபைட்டு வந்து மனுஷனோட கிடையாது, ரத்தத்தோடு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு காரியம் நடந்துகிட்ருக்கு. ஆவி மண்டலத்தில் நீங்கள் போய் கனெக்ட் ஆனால் தான் கர்த்தர் வந்து எதுக்காக வந்து இந்த காரியத்தை வைத்திருக்கிறாருன்னு நீங்கள் வேறு ஆஸ்பெக்டில் பார்க்க தோணும் உங்களுக்கு. அதனால தான் வந்து சொல்கிறாங்க, வி ஹாவ் டு புட் த என்ன சொல்கிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்போ நம்ம தரித்து கொள்ளுவோம், நமக்கு வந்து இது வந்து தெரியணும். இந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள பிள்ளைகளாக வாழணும்னா இந்த எல்லா சர்வாயுத வர்க்கம் நமக்கு வேணும். ஏன்னா வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்ம போகணும்னா வால் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் வந்து திஸ் இஸ் நாட் த ஃபைட் வித் த ஃப்ளஷ் அண்ட் பிளட். துரைத்தனங்களோடு நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும். ஸோ அப்படின்னா வந்து இங்கே வந்து சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அரை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதி நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதிரட்சை காலில் போட்டுக்கணும். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களால் நில்லுங்கள். நம்மளை வந்து நிற்கதான் சொல்லியிருக்கோம்னு சண்டை போடக்கூட சொல்லலை. எவ்ரிடே லைஃப்பில் வந்து நம்ம அவருடைய எல்லா விதமான சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நில்லுங்கள் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கணும், ஏசப்பா நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி இந்த நாளை கொடுத்துருக்கீங்க, லார்ட் உம்முடைய சர்வாயுத வர்க்கம் என் மேலே என் பிள்ளைகள் மேலே இருக்குது, I'm going with that full protection. I'm going with that full anointing into the world to do that job on that day. First, ஆகாரனுடைய காரியத்தில் வந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ப்ரொவிஷனை பற்றி நம்ம பார்த்தோம். We no need to worry about the provision. நம்ம பிள்ளைங்களுக்கு வைத்திருக்கிற ப்ரொவிஷனை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்வாங்க. செகண்ட், இதில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொட்டெக்ஷன். நமக்கு வந்து எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிளானில் ஓடணும்னு நினைக்கிற நீங்களும் நானும் உங்களை வந்து நகர்த்தணும்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி செயல்படுகிற துரைத்தனத்தினுடைய ஆவிகளையும் அந்தகாரத்தினுடைய பொல்லாத ஆவிகளும் பின்னாடி நம்மளை வந்து டிஃபைட் பண்ணணும், மாற்றணும்னு சொல்லி நம்மளை கீழே தள்ளணும்னு சொல்லி சரீரப்பிரகாம நோய்களை கொடுக்கறதுக்கு நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் கர்த்தரனுடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய கருணம் மேலே இருக்குறன்றதை மறந்துடவே கூடாது. ரோமர் 8வது அதிகாரத்தில் வந்து இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் நோ ஒன் கேன் ஸ்டே அகேன்ஸ்ட் அஸ். கர்த்தர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம எதுவுமே நம்மளை ஷேக் பண்ணாது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். அந்த இதில் எண்ணாகமம் 22வது அதிகாரத்தில் முதல்ல பார்த்தது வந்து நம்மக்கூடிய ப்ரொவிஷன். அங்கே ஆகாருக்கு காமித்த மாதிரி அந்த துறவு அங்கே தான் இருந்தது, தண்ணீர் அங்கே தான் இருந்தது. நம்மளுடைய கண்கள் திறக்க, அவளுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது ஷீ ஃபவுண்ட், ஓகே எனக்கு தேவையான ஆகாரம் அங்கே இருக்குதுன்னு கண்டுகொண்டாங்க. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உள்ள ப்ரொவிஷன் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்துடலங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம நடத்துகிற பிஸ்னஸில் பாதுகாப்பு வேணும், நம்ம பார்க்குற வேலையில் ஒரு பாதுகாப்பு வேணும், நம்ம பிள்ளைங்க போகிற ஸ்கூலில் ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ நீங்கள் வந்து அது பார்க்குறதுக்கு என்னுடைய கண்களை திறந்துடலங்க. ஏன்னா வந்து தேவதூதர்களை கொண்டு காப்பாற்றுகிற தேவன் நமக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தேவதூதர்களை வைத்து பாதுகாக்கிற தேவன் நமக்கு வேதத்தில் போட்டிருக்கு. ஸோ அதை கண்கள் காணது இருக்கிற பேசுங்க. ஸோ தட் ஐ வில் நாட் பி ஷேக்கன் அட் எனி சிச்சுவேஷன் இன் மை லைஃப். மூணாவது ஒரு காரியம் பார்க்க போகிறோம் என்னென்னா,
நடந்து செல்கின்ற பாதைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்து செல்கின்ற பாதைகளில் கர்த்தர் பேசுகிற காரியத்தை நம்ம காதுகள் கேட்கணும். அதை பற்றின ஒரு ஈவெண்ட், நம்மளுடைய பழைய ஏற்பாடு நடந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னாகும் 22வது அதிகாரம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிலயாம் பற்றின ஒரு காரியம். பிலயாம் வந்து சபிக்கிறதுலேயும் ஆசீர்வதிக்கிறதுலையும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னாகும் 22வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 31வது வசனம் வரை வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் அது சுருக்கமாந்தனுடைய சாராம்சத்தை நான் சொல்கிறேன். பிலயம் வந்து அந்த பாலாக் வந்து கூப்பிட்டு இஸ்ரேல் மக்களை சபிங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், போகாத, என் இஸ்ரேல் ஜனம் வந்து என்னுடைய இருதயத்தை கேட்ட ஜனம், அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ போகாத. 2-3 தடவை சொல்லுவார் போகாத போகாதன்னு. இவனும் சரி சரின்னு சொல்லுவான். உடனே வந்து அந்த மக்கள் வந்து அதிகமாக பணம் தரேன் பொருள் தரேன்னு சொன்ன உடனே, தென் ஈ ஸ்டார்டட் கோயிங் டுவர்ட்ஸ் தெம். 22வது அதிகாரம், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. இப்போ என்ன நடக்குது, கர்த்தர் போகாதுன்னு சொல்கிறாரு, கடைசியாக ஓகே இவன் மனதில் உள்ளதை கர்த்தர் புரிஞ்சுக்கிட்டார், ஓகே என்ன வேணால் பண்ணு, ஓகே போ. உடனே இவன் வந்து இவன் போகிறான். போகும்போது கர்த்தருக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவனுக்கு அந்த வசனத்தை படிங்க, கர்த்தருடைய தூதனானவன் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றான், அவன் கழுதையின் மேல் ஏறிப்போனான், அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனுடைய இருந்தார்கள். கர்த்தனுடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு. முன்னாடி இருக்கிறது யாருன்னு கூட இவனுக்கு தெரியல, ஆனால் யாருக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது. முன்னாடி உருவின பட்டத்தோடு நிற்கிற ஒரு தேவதூதனை வந்து கழுதனுடைய கண்கள் கண்டுகொள்ளுது, ஆனால் இவனுடைய கண்கள் கண்டுகொள்ளலை. ஏன் கண்டுகொள்ளல, ஏன்னா இவனுடைய இருதயம் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா, எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவனுடைய இருதயம் திங்கிங் ஃபுல்லாகவே எங்கே இருக்கு, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான். அதனால் முன்னாடி இருக்கிற உருவினப்பட்டத்தினுடைய அந்த தேவதூதனை கூட அந்த ஆண்டவரை கூட அவனால் பார்க்க முடியல. எவ்வளோ ஒரு சுகமான சூழ்நிலை பாருங்கள். இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்து போகும்போது நம்மளுடைய கண்கள் இருதயம் எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றத வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த உலக காரியத்தின் மேலே போய் ஃபிக்ஸ் ஆகிடவே கூடாது. இங்கே பாருங்கள், கழுதை கண்டுக்கச்சு, ஆனால் வந்து மனுஷனால் அவன் அந்த பிழையாமல் கண்டுகொள்ள முடியல. அவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை. இப்போ அடுத்தது படிங்க, அந்த வயலில் விலகி போயிட்டு கழுதையை வழியில் திருப்ப பிழையாமல் வந்து அதை அடிக்கிறான். 24வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பக்கமும் சைடில் வால் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போயிடுறாரு. அப்போ கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலயாமின் காலை சுவரோடே நெருக்கிட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுது, 2 சுவர் இருக்குது, இதுக்கு தெரிஞ்சிருச்சு பின்னாடி இங்கேயும் போக முடியல, இங்கேயும் அந்த தூதன் இருக்கிறாருன்னு சொல்லி கால் அந்த செவத்திலோடு சேர்ந்து பண்ணும்போது கால் வந்து நசுங்குது. பிலயாமின் காலை சுவரோடே நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். 26வது வசனம் பாருங்கள், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்துல போய் நின்றார். இப்போ அங்கிட்டும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது, ஒரு இறுக்கமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சிடறார். நிற்க வச்சோடனே கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலயாமின் கீழே படுத்து கொண்டது. இப்போ வந்து கழுதைக்கு என்ன பிரச்சனை, முன்னாடி போனால் அவன் இது பண்ணுறான், போகலன்னா இவர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலி கழுதைன்னு நினைக்கிறேன். ஒரு படுத்துருச்சு. இப்போ படுத்த உடனே இவனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. பிலயாம் கோபம் உண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். அப்போ என்ன பண்ணுறார் கர்த்தர், கழுதினுடைய வாயை திறந்தார். இதில் இன்னும் ஒரு காரியம் வந்து கோரலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இந்த 3 டைம்ஸ் அந்த கழுதை வந்து பார்க்குது, அதுக்கேற்றாப்புல ரியாக்ட் பண்ணுது. இந்த இவன் வந்து கர்த்தரை பற்றி தெரிந்த ஒரு ஆள், ஒரு பெரிய மனிதன், கர்த்தரை பற்றி அறிந்தவர்கள். இப்போ நீங்கள் நானும் போல தான், கர்த்தனுடைய அன்பை அறிந்த பிள்ளைகள், கர்த்தனுடைய ரத்தத்தை ருசித்த பிள்ளைகள், அவருடைய அன்பை ருசித்த பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொடெக்ஷனை ருசித்த பிள்ளைகள். நம்ம இது மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து கர்த்தர் என்ன சொல்ல வராருன்றதே நம்ம காதுகளுக்குள்ளே போகாதபடிக்கு அடைக்கிற சில காரியங்கள்,
இந்த உலகத்தினுடைய காரியங்களில் போய் ஃபிக்ஸ் ஆகும் பொழுது கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னே நமக்கு வந்து புரியாது, தெரியாது. நம்ம அந்த மாதிரி இதுக்கே போக மாட்டோம், பட் வில் ஸ்டில் பி என்கேஜ்ட், பட் வி வில் பி டூயிங் த அதர் திங்ஸ், நாட் வாட் காட் வாண்டட். இங்கே கழுதைக்கு தெரியுது, மூணு தடவை தெரியுது, ஆனால் மனுஷனுக்கு தெரியல. இப்போ படுத்து கொண்ட உடனே இவனுக்கு வந்து இன்னும் கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே பயங்கரமாக அடிக்கிறான். அடிக்கும்போது கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது மூன்று தினம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? யார் பேசுறது? இது இதில் நம்மளை போட்டு வச்சுக்கோங்க, பிழையாமைக்கு பதில் நம்மளை போட்டுக்கோங்க. நம்மளை போட்டுட்டு இருக்கும்போது மேனுவல் கழுதையில் போகும்போது கழுதை வந்து இவ்வளோ கேள்வி கேட்குதுன்னு வச்சுக்கோமே, எதுக்கு என்னை மூணு தடவை அடிக்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து என்ன யோசிப்போம்? முதல்ல கழுதை பேசாது, ஆனால் கழுதை பேசுது. ஒரு திங்க் பண்ணுவோம்ல, என்னடா அது கழுதை பேசுது அப்படின்னு திங்க் பண்ணுவோம்ல. ஆனால் பிழையாமுக்கு பாருங்கள் என்ன நடந்துச்சு பாருங்க. பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கிறாயான்னு கேட்குறான். கழுதை பேசுதுன்னு கூட அவனுக்கு தெரியல, என்னை வந்து கிண்டல் பண்ணுறியா நீ? ஒரு கையில் பட்டை மட்டும் இருந்துச்சுன்னா போட்டு தள்ளிடுவேன். இப்போ நான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அந்தளவு கோபம் வரும் நமக்கு. ஒரு சில நேரத்தில் மாம்சத்தில் ஒரு காரியங்களை டீல் பண்ணும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கோபம் வரும். ஒரு சகோதர சகோதரி மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், சண்டை மத்தியில் வாழ்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கோபம் வந்துடும். எனக்கு மட்டும் இது இருந்ததுன்னா அது பண்ணியிருப்பேன். கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு நிலைமை. இயேசுவின் அந்த ஆண்டவரை பற்றி தெரிந்த ஒரு நபர், அவருடைய மகிமையை பார்த்த ஒரு நபர், கர்த்தரனுடைய அந்த சிச்சுவேஷனில் பாருங்கள், ஃபுல்லாக பிளைண்ட் சைட்டட். பிகாஸ் அவனுடைய இருதயம் வேற எங்கேயோ ஒரு இதை வாஞ்சிக்கிட்டே இருந்தது. இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், அவ்வளோ பொருள் கொடுப்பாங்க. இஸ் ஃபோக்கஸ் இஸ் ஆல் டுவர்ட்ஸ் தட். He missed the mark. Why God has called him? பிளேயாமுக்கு வந்து கழுத பேசுதுன்னு கூட நினைக்க முடியல. என்னை பரியாசம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அது திருப்பி என்ன பண்ணுறான், சொல்கிறான், பட்டயம் மட்டும் இருந்ததுன்னா நான் உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த கழுதை பார்த்து இன்னும் சொல்லுது, என்ன சொல்லுது, 30வது வசனத்தில், கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவான்னு கேட்குது. இவ்வளோ நாள் வந்து உங்களை வந்து எனக்கு தூக்கிட்டு வந்திருக்கேனே, இப்படி எப்பயாவது நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேனா அப்படின்னு யார் சொல்கிறா? அப்போ கூட அவருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு உணர்வு வரலை. கழுதை பேசுதே, நம்மளுக்கும் வந்து கர்த்தர் அப்பப்போ பேசிகிட்டே மெல்லி சத்தத்தில் பேசிகிட்டே இருப்பார். ஒரு சகோதர சகோதரிகளை பற்றி இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். சில நேரங்கள் நமக்கும் ஏன் அந்த சத்தங்கள் கேட்க மாட்டேன்து? நம்மளை வந்து ஆண்டவராகிய தேவன் நம்ம தாயின் ஒளிப்பிடங்களில் நம்மளுடைய சதைகளும் எலும்புகளும் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்த தேவன்னு வேதம் சொல்லுது. அப்படி அழைத்த தேவன் நம்மளை இங்கே கூட்டி கொண்டு இந்த இடத்துல வச்சுருக்காருன்னா நம்மளை கைவிடுவாரா? அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள் தேவன் உங்களை கைவிட்டிருக்காரா? ஒருவேளை சிச்சுவேஷன்ஸ் வந்து வெரி டஃப், ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களை கைவிடவே மாட்டார். இல் நெவர் லீவ் யூ அலோன். நீங்கள் நடந்து செல்கின்ற பாதைகளில் உங்களை வந்து திசை திருப்பணும்னு உங்களுக்கு பல விதமான காரியங்கள் வந்தாலும், ஒருவேளை சோதனை வந்தால் கூட அந்த சோதனையில் நீங்கள் மேற்கொண்டு வரத்துக்கு ஏற்ற திராணியை அந்த சக்தியை வந்து கர்த்தர் கொடுப்பார். அந்த ப்ரொவிஷனை வச்சுருப்பார், அந்த பலத்தை வச்சுருப்பார். பட் ப்ரொவைடட் ஒன் திங், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் இந்த சூழ்நிலையில் ஏன் எனக்கு இப்படி ஒரு காரியம் வந்ததுன்னு உங்களால் பார்க்க முடியுமே தவிர, உங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம பார்க்க கற்றுக்கலைன்னா மாம்சத்தின்படி டீல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது வேறு வகையில் போய் முடியும். மூணு தடவை வந்து இங்கே கழுதை பேசும்போது கூட ஒரு மனிதனுக்கு வந்து அந்த உணர்வு வந்து வரலை. பிகாஸ் அவனுடைய ஹார்ட் வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் சம்திங் எல் ஸோ டீப். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த உலகத்தில் வந்து நீங்களும் நானும் பரதேசி. இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தர் மேல் நம்மளுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து கடைசியாக 31வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார்.
இப்போதான் வந்து கர்த்தர் வந்து அங்கே பிள்ளையாமின் கண்களை திறக்கும்போது, ஆவிக்குரிய கண்களை திறக்கும்போது, அவன் பார்த்த முன்னாடி பார்த்தது வந்து மாம்சம் படி பார்த்தான், அவனால் பார்க்க முடியல. ஆவிக்குரிய கண்கள், இங்கே ஒரு கண் இருக்குது, இந்த ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும்போது தான் முன்னாடி உருவினப்பட்டத்தோடு நிற்கிற அந்த தேவனை பார்க்குறான். பார்த்துட்டு ஹீஸ் பாவிங் டவுன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வந்து நீங்களும் நானும் ஒரு வெற்றியுள்ள ஒரு பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மகிமையை நம்ம பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம எப்பொழுது என்ஜாய் பண்ணணும்னு தான் வாஞ்சிக்கிறார். ஆனால் நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்ம அந்த பிரசன்னத்துக்கு போகிறதே இல்லை. பிகாஸ் வி கிவ் ஆல் எக்ஸ்கியூசஸ், நம்ம நிறைய எக்ஸ்கியூசஸ் இருக்கும். நம்ம வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாதபடிக்கு நிறைய எக்ஸ்கியூசஸ். அதை நான் சொன்னல, அந்த தந்திரம், பிசாஸ் வைத்திருக்கிற தந்திரம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காருன்ற நோக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் தைரியமாக சொல்லணும், என்னை வந்து இங்கே சியாட்டில் பட்டணத்தில் இந்த கம்பெனியில் கொண்டு வந்து வச்சுருக்காருனா கர்த்தர் எனக்கு இந்த நோக்கத்துக்காக வச்சுருக்காங்க, நான் அதை செய்ய போகிறேன். இந்த ஸ்கூலில் என்னோடய பையன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஸ்கூலில் ஏன் இந்த பையன் அனுப்புகிறேன் நான், அந்த ஸ்கூலில் ஏன் நம்ம வந்து மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஓகே, இது வந்து ஒரு ரெகுலர் நடக்கிற ஒரு ருட்டீன் ஒர்க் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் பார்க்கும்போது மட்டும்தான் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பிளான், அந்த மெயின் மீனிங் கண்டுகொள்ள முடியும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க கொடுத்துருக்காருனா எதுக்கு கர்த்தர் அங்கே ஆரம்பிக்க கொடுத்துருக்காரு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏர்ன் மணி. நம்மளோட பேங்க் பேலன்ஸும் சரி, ஏர்னிங்ஸும் சரி, இட்ஸ் ஆல் கோ டவுன் ஒன் டே. கோ டவுன்னா மீனிங் வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்ல வரேன், ஓகே. பட் எதுக்கு வந்து இங்கே வச்சுருக்காரு, ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ அதுக்கு வந்து மனக்கண்கள் திறக்கப்படணும். ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியமும் ஆவிக்குரிய விதமாக மட்டும்தான் இருக்கணும், மாம்சத்தின்படி இருக்கவே கூடாது. அந்த வாஞ்சு, அந்த தாக்கம் நமக்கு வேணும் ஒவ்வொரு நாளும். லார்ட், ஐ வாண்ட் டு டுவெல் இன் யூர் ப்ரெசன்ஸ். உம்முடைய பரிசுத்தத்தில் நான் வாழணும், உம்முடைய நீதியில் வாழணும், உம்முடைய வழிநடத்துதலில் நான் வாழணும். அதே போல் தான் என்னுடைய பிள்ளைகளும் வாழணும், என் பிள்ளைகளும் வாழணும். அந்த ஒரு தாக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம இயேசுபாவை கரம் பிடித்த நாளில் வந்து ஒருவேளை அந்த தாக்கம் நமக்கு இருந்திருக்கும். அதே தாக்கம் இப்போ இருக்க நம்மளுடைய இருதயத்தில். நம்ம ஸ்கூலில் வச்சுருக்க, நம்ம வந்து ஸ்கூலில் டீச்சராக வச்சுருக்கலாம் ஒரு வேளை. இட்ஸ் வெரி டஃப், டயரிங் அண்ட் டஃப். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்படி நினச்சி பாருங்களேன், நீங்கள் இன்றைக்கி இந்த நேரத்தில் என்னை வச்சுருக்கீங்க, இந்த நாளில் நான் என்ன பண்ணணும்? லார்ட், ஃபீட் மீ வித் தேட் ஸ்ட்ரென்த், ஃபீட் மீ வித் தேட் கைடன்ஸ். நீங்கள் அந்த நாள் பாருங்கள், இட் வில் பி ஸோ ஃப்ரூட்ஃபுல். உங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கே வந்து அங்கே வேலை நடந்துகிட்டே இருக்கும், கர்த்தருடைய காரியம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது இந்த இதை நம்ம படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேதா இந்த வாசித்து இந்த காரியத்தை பார்த்தோம், எபேசியர் 1:17-18. கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஐடென்டிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி வைத்திருக்காங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனுடைய மகிமையை நம்ம அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம ஈஸியாக போக முடியும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 17வது வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர், நம்மளுடைய பிதா இயேசப்பாவுடைய அப்பா பிதா, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியும் உங்களுக்கு தந்தரல வேண்டும். எதுக்கு? நம்ம இயேசப்பாவை பற்றி நம்ம இன்னும் நம்ம அறிந்து கொள்ளலை. அவர் என்ன நம்ம பண்ணி வைத்திருக்கான்ற நிறைய காரியங்கள் நமக்கு ஒன்றும் தெரியல. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் வந்து ஜெபிக்கும்போது இப்படி ஜெபிக்கிற ஒரு அருமையான ஜெபம். முதல் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் இருக்கும், 3வது அதிகாரத்தில் ஒரு ஜெபம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டால் தான் நம்மளுடைய அவுட்புட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆவிக்குரிய விதத்தில் இருக்கும். எவ்ரி பிலீவர் வில் என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். வி கம் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ் வித் தர்ஸ்ட், ஒரு வாஞ்சையோடு வருவோம் எப்பொழுதுமே. இன்றைக்கி நிறைய இடங்களில் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னா ப்ரேயருக்கு வரும்போது ஒரு 4-5 ஃபேமிலி அவ்வளோதான் வருவாங்க. ஏன் வந்து நமக்கு அந்த ஒரு தாகம் இல்லை? நம்ம நிறைய விஷயங்களில் வந்து ஓகே எக்ஸ்கியூசஸ், ஒரு ரியல் எக்ஸ்கியூசஸ் காடுக்கு தெரியும், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் இவ்வளவோ நாட்கள் வந்து நம்ம ஜெபங்கள் நடந்துகிட்ருக்கு, ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரதே இல்லை. இன்னும் வந்து நான் அதை மெடிடேட் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு சொன்னது அப்படி என்ன, ஒரே ஒரு காரியம் என்ன, ஸ்டில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் நாட் கனெக்டட் வெல். உலக பிரகாரமான தேவைகளுக்காக நாடுகிற ஒரு காரியங்களாக நம்ம நிறையா காரியங்களை வைத்திருக்கிறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு பிள்ளைன்ற ஒரு உறவில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிற காரியங்களை இன்னும் வந்து பலப்படணும்.
வாஞ்சிக்கணும், அந்த ஆசைப்படணும். நம்ம நான்லாம் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய பிள்ளைங்களுக்கு, ஆசைப்படுங்க, கர்த்தருடைய பிரசனத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுங்க, கர்த்தரை போல இருக்கணும்னு ஆசைப்படுங்க, கர்த்தருடைய பரிசுத்தத்தை வந்து மற்ற மக்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, உங்களுடைய நெய்பர்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. உங்ககிட்ட ஏசப்பாவை பார்த்தா எப்படி இருக்கும், நீங்கள் பேசுகிற பேச்சில் ஏசப்பாவை பார்த்தா எப்படி இருக்கும், நீங்கள் செய்கிற செயல்களில் ஏசப்பாவை பார்த்தா எப்படி இருக்கும், நீங்கள் போய் கை வச்சா அங்கே சுகமாக நீங்கள் விசுவாசித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்துடணும். அப்படி தான் இங்கே போட்டிருக்காரு. ஏசப்பா வந்து நமக்கு செய்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு வந்து நமக்கு வந்து இந்த தெளிந்த ஆவி நமக்கு கொடுக்கணும். நமக்கு நம்ம கூட இருக்காரு, ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் அஸ் ஆல்வேஸ், பட் வி நீட் டு ஸ்பீக் டு ஹம் எவ்ரி டே. 19வது வசனம் கடைசியில், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்களால் காரியங்களை பார்க்கவும் அஞ்சிக்கணும். நீங்கள் சொல்லணும், ஏசப்பா ஹியர் ஐ எம், எனக்கு வந்து நீர் வைத்திருக்கிற ப்ரொவிஷன், எனக்கு தேவைகளை பார்க்கறதற்கு என் கண்களை திறந்துடலுங்க, நீர் எனக்கு வைத்த ப்ரொட்டெக்ஷனை பார்க்கறதுக்கு என் கண்களை திறந்துடலுங்க, நீர் வைத்திருக்கிற இந்த ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன், எனக்கு வைத்திருக்கிற இந்த டைரெக்ஷனை பார்க்க எனக்கு வந்து கண்களை திறந்துடலுங்க. எவ்ரி டே லார்ட் இஃப் ஐ சீ யுவர் டைரெக்ஷன், இந்த நாளில் நீங்கள் இந்த பாத்திரத்தை வைத்து என்ன செய்ய நினைக்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சு கொண்டேன்னா என்னுடைய செய்கைகளும் என்னுடைய பேச்சுக்களும் அது மாதிரி மாறும். அதுக்கு ஆசைப்பட்றேன், என்னை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய அவுட்புட், உங்களுடைய பிள்ளைங்களுடைய அவுட்புட், உங்கள் பிள்ளைங்க பார்க்குற விதமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வரலும் 46 வருடங்கள் 2500 மெசேஜ் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஆல் தேர், பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலைன்னா தெர் இஸ் நோ யூஸ். நான் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து மேலே வரலன்னா தெர் இஸ் நோ யூஸ். கர்த்தனுடைய பரிசுத்தையும் கர்த்தனுடைய அன்பையும் கர்த்தனுடைய தாழ்மையும் கர்த்தனுடைய குணத்தையும் நான் வெளிப்படுத்தலைன்னா எனக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு லைஃபாக இருக்காது. கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. நம்ம ஜெபிக்கலாம். உங்களுடைய இருதயத்தை வந்து நீங்கள் கர்த்தருக்கு எதாவது திருப்புங்க. லார்ட், எங்களோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி தகப்பனே. தேவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு இங்கே பேசினதற்காக அமை துதிக்கிறோம் அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, எங்களுடைய மன கண்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி ஆண்டவரே எங்களுடைய கண்கள், எங்களுடைய பிள்ளைங்களுடைய கண்களை திறந்துடலங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் என்ன எங்களுக்கு பண்ணி வைத்திருக்கீங்கன்றதை அறிந்து கொள்ள தேவருக்கிற பஸ் செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலை எங்களை அசைக்க நினைத்தாலும் அப்பா ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த உணர்வை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 21st century ஆண்டவரே நீங்கள் அழைத்து வந்த ஒரு நோக்கம் உண்டு. இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட் ஓ லார்ட், யூ பிராட் மீ ஹியர் வித் அ ஃபேமிலி ஆர் இண்டிவிஜுவல், ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் அந்த நோக்கம் என்னன்னு கூட நிறைய கேட்க மறந்துட்டோம். வி கோ இன் த ஃப்ளோ, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு தாகத்தை தாங்கப்பா, ஒரு நோக்கத்திற்காக இந்த தேசத்தில், இந்த அமெரிக்க தேசத்தில் சாபங்களை தடுத்து நிறுத்துவதற்காக நீங்கள் அழைத்து வந்திருக்கீங்க. இந்த தேசத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தை எடுபட்டு போன அந்த காரியம் திரும்பி வர வைப்பதற்காக நீங்கள் வைத்திருக்கீங்கன்றது ஆண்டவரே எங்களை புரிந்து கொள்ளதை இருக்கிற பிசைங்க. எங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ள ஆண்டவரே நூற்றுக்கணக்கான அன்பிலீவர்ஸ் மத்தியில் ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கீங்கன்னு நாங்கள் புரிந்து கொள்ளது இருக்கிற பிசைங்க. அந்த ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் நிற்கணும்னு ஆண்டவரே எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் டெம்பரவரி, நான் இந்த உலகத்துக்குரிய இல்லை என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளதை இருக்கிற பஸ் செய்யுங்க. ஐ எம் அ ஃபாரினர் ஹியர், நான் ஒரு பரதேசி. இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற இந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது இருக்கிற பஸ் செய்யுங்க. தேவ ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் லார்ட் உம்மோடு தொடங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உம்மோடு கை கோர்த்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நைட் படுக்கும்போது ஆண்டவரே அது என் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனத்தில் நாங்கள் என் பண்ண எங்களுக்கு கிருபைத்தாங்க. எங்களோடு பேசினதுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி. லார்ட், நவ் யூ ஆர் கோயிங் இன் டு த வேர்ல்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீக், உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதிக்கு நம்ம உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.